நடி ஃபார் யூவர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் எதாவது பேசணும், எதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பட்டா பரம்பரை. எஸ், அந்த படத்தோட ட்ரைலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா அமேசானில் டேரெக்டாக அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலுமே லைக் எந்த அளவுக்குப்பா எடுத்திருக்காங்க இவங்க. ஏன்னா வந்து ஒரு 80s 90s நடந்ததை பற்றிலாம் எடுக்க போகிறாங்க அப்படின்லாம் வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிக விட்டுருக்காங்க சீரியஸாகவே வந்து தியேட்டரில் இந்த படத்தை மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பா ரஞ்சித் அவரோட அடுத்த படம் தான் உண்மையுமே இது அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்க போகுது அப்படிங்கிறதுல நோ டவுட். சினிமோட்டோகிராஃபி லெவல் இருக்கு பார்த்தீங்களா, பிரிச்சிருக்காரு முரளி சார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. உண்மையுமே வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் டைரக்டர் பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். சனா வந்து என்னமோ ஒரு கையில் ஒரு மந்திரம் வச்சிருக்காருங்க. ஐயோ, பயங்கரமான மியூசிக், குறிப்பாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒன்று பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த எண்டு அந்த ட்ரைலர் எண்டில் ஒரு தீம் ஒன்று வருது. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ சந்தோஷ் நாராயணன் ஆப்வியஸ்லி எல்லா படமும் வரிசையாக ஹிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கார் மியூசிக் லெவலில். இந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரைலரை கட் பண்ண செல்வா இருக்குது. எஸ், அந்த மனுஷன்கிட்ட கூப்பிட்டு என்னப்பா பண்ணி வச்சிருக்கோம், உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அதில் ஒரு டைலாக் ஒன்று வருது, என்ன அப்படின்னா நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுற நேரம் இப்போ வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் டக்குன்னு வந்து எப்பா ரஞ்சித் ஃபிலிம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு கட்டுக்கே வந்து எப்பா சூப்பர்பா அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து இந்த படத்தில் பெருசாக பேசப்பட போகிறது வந்து ஆர்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. 80s 90s வாழ்ந்த அந்த இது ஏரியாக்கள் எப்படி இருக்கும், அங்கே அந்த குத்துச்சண்டைகள்லாம் வந்து பெருசாக வந்துக்கிட்டு இருந்தப்போ எப்படி எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா செட்டு போட்டு தான் கண்டிப்பாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தா ராமலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட் டைரக்டராக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அவரோட ஒர்க் இந்த படத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக பேச போகுது அப்படிங்கிறதுல வந்து நோ டவுட். ஏன்னா ட்ரைலர் லெவல்லே வந்து எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி நல்லாவே தெரியுது. ஸோ தா ராமலிங்கம், நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமும் இன்னொரு மிகப்பெரிய ஆளாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். அண்டு இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டன்ஸ் தாங்க கண்டிப்பாக வந்து பாக்ஸிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து அதை வச்சு கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ஏனோ தானோ சண்டை இருக்கக்கூடாது. அதே மாதிரி நார்மலாக சண்டைகளும் இந்த படத்தில் இருக்கும். ஸோ அன்பரியு அவங்க வந்து நேஷனல் அவார்டு வாங்கினதுலேருந்து எல்லா படத்துக்கும் சைட்டு மெனிக்கு சைன் பண்ணி சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்டன்ஸும் வந்து நான் ட்ரெய்லர் லெவலில் வந்து நல்லாயிருக்கு. லைக் இதெல்லாம் தாண்டி ஆர்யா சார், ஆர்யா சார் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான நடிகர், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நிறையா படங்கள் அவரோட நடிப்பை பார்த்து வியந்திருக்கேன். நிறையா படங்கள் வந்து ஏன்பா இவர் இது மாதிரி கதைகள் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுருந்துருக்கேன். குறிப்பாக பட்டியல் பார்க்குறப்பையும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதராசப்பட்டினம் பார்க்குறப்பையும் சரி, யாருப்பா அந்த மனசை எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு இவர் அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு ஹீரோ தான். அவருக்கு கரெக்டான படங்கள் இப்போ டெடி வந்து நல்லா அமைஞ்சிருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஒரு ஓடிடி ரிலீஸ், பட் இருந்தாலுமே சார்பட்டா பரம்பரை கண்டிப்பாக அவருக்கு வந்து தமிழ் சினிமாவிலே ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அடுத்தபடியாக பாரஞ்சித். ஸோ பாரஞ்சித் படங்கள்லாம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இந்த தழுவல் தான் இருக்குங்கிற ஒரு பிம்பம் வந்து இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மேபி இந்த படமும் அது மாதிரி ஒரு விஷயத்தை பேச போகிற படமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் ரஜினி சார் கூட சேர்ந்தப்போ வந்து ஒரு பாரஞ்சித்தை வந்து நம்ம மிஸ் பண்ணோம். அதாவது மெட்ராஸ் படத்துலேயும் அட்டக்கத்திலையும் பார்த்த அந்த பாரஞ்சித்தை வந்து நம்ம மிஸ் பண்ணோம். அது வந்து இவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இதாக வந்து இந்த படம் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரைலர் பக்கா, ட்ரைலரோட விஷுவல்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண முடியலை, ரொம்ப சாரி, மன்னிச்சிருங்க, காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குது அதனால். கண்டிப்பாக ஆனால் ட்ரைலர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்லேருந்து உங்களை சந்திக்கின்றேன். அனிதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி. இதை தாண்டி தமிழ் சினிமாவில் மூணு முக்கிய நடிகர்களான கமல்ஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் இவங்க படங்களோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஓட்டு போடலாம். அந்த ஓட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.